மம்தா ஸ்டாலின் பினராயி விஜயன் மாதிரி நேரடி மோடி எதிர்ப்பை அவர் காட்டலை அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க மம்தா ஸ்டாலின் பினராயி விஜயன் மாதிரி நேரடி மோடி எதிர்ப்பை காட்டல ஆனால் மோடியை அளவுல சோனியா குடும்பத்தை தவிர யாரையும் எதிரியாக பார்க்க காங்கிரஸோட இந்து வாக்குகள் சிஏஐக்கு ஆதரவாக மோடிக்கு போய்க்கிருக்கிறது காங்கிரஸோட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து பிஜேபியை தோற்கடிப்போம் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போயிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ட்ரிக் எலெக்ஷனில் அரவிந்த் கெஜ்ரிவாலை ஆதரித்தவர்கள் நாளை மோடி சென்ட்ரிக் எலெக்ஷனில் மோடி ஆதரிப்பதற்குள்ள ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது நாம் நிச்சயமாக டெல்லி மைய பகுதியில் சார் அங்கே அவங்களால வெற்றி பெற முடியலையே அவங்க ஆளக்கூடிய அவங்க அதிகார வர்க்கம் மொத்தமே அங்கே இருக்குது அந்த இடங்கள்லேயே அந்த மக்களை திருப்திப்படுத்த முடியல அதிகாரத்துக்கு வர முடியலையே அவங்களால நிச்சயமாக வந்து வெற்றி பெற முடியலங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது இந்த முறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரசாந்த் கிஷோர் வியூகத்தின் வெற்றின்னு பார்க்க முடியுமா இல்லை கெஜ்ரிவாலுடைய வெற்றின்னு பார்க்க முடியுமா ஸ்ட்ராஜஜி இந்த முறை பயன்பட்டிருக்கா அவரை பயன்படுத்தி இருக்காரு கெஜ்ரிவாலு கண்டிப்பா இந்த வெற்றிக்கான கெஜ்ரிவாலா பிரசாந்த் கிஷோரா பிளஸ் தான் பிரசாந்த் கிஷோர் இல்லாமலே கெஜ்ரிவால் வந்து சோ இது ஸ்டாலினுக்கும் பலன் கொடுக்கும் ஒரு வெற்றியை நிரூபிச்சிருக்காரு அப்படி கொண்டு வர முடியுமா நீங்க வந்து லீடிங் மெஸ்டிங்னா போட்டு என்ன மடக்க பாக்குறீங்க நான் பதில தெளிவாகவே சொல்றேன் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவை பொறுத்து ஸ்டாலினே அவுட் சைட் சப்போர்ட் மோடிக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று ஸ்டாலின் இருக்கக்கூடிய கட்சியோட நிறுவன தலைவர் தான் பிரபலப்படுத்தியிருக்காரு காங்கிரஸும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பார் திரு ஸ்டாலின்றீங்க விடுதலை சிறுத்தைகளையும் வச்சுக்க வேணாம்னு நினைப்பார் ஸ்டாலின் நினைக்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு யார் தான் வச்சுக்கிட்டா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அவர் பயன்படுத்தி எப்படி அரியணைக்கு வர

ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது டெல்லி சட்டமன்ற தேர்தல் கடந்த எட்டாம் தேதி வாக்குப்பதிவு ஆகியது அதற்கு பிறகு இன்று வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அதில் எழுபது தொகுதிகளுக்கு உள்ளடக்கியான சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி பதிமூணு தொகுதிகளுக்கு மேலாக பாஜக முன்னிலையில் இருக்கிறது காங்கிரஸ் ஒரே இடத்தில் கூட முன்னிலையில் கிடையாது காலை ஆரம்பித்த பொழுது ஒரே இடத்தில் முன்னிலையில் இருந்த காங்கிரஸ் ஜீரோவாக தற்போது தற்பொழுது இருக்கிறது இந்த முன்னிலை நிலவரத்தை வைத்து பார்க்கும் போது ஆம் ஆத்மி கட்சி அதாவது அரவிந்த் கேஜ்ரிவால் மீண்டும் அங்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது இந்த முன்னிலை நிலவரத்தை வைத்து திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் கூடுதலான ஒரு கேள்வியும் வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஆம் ஆத்மி கட்சிக்கு தேர்தல் வியூகம் அந்த இடத்தில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார் பிரசாந்த் கிஷோரனுடைய வியூகம் இங்கு பழித்திருக்கிறதா என்றும் இந்த கேள்வியையும் திரு ரவீந்திரன் துரைசாமியின் உள்ளடக்கி பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் ஆதேஷ் சார் இன்னைக்கு டெல்லி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது அந்த முன்னிலை நிலவரம் ஆம் ஆத்மி கட்சி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு மேலாக முன்னிலையில் இருக்கிறது மீண்டும் ஆட்சியை தக்க அவங்க தான் நமக்கு தெரியுது பாஜக பதிமூணு இடங்கள் காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட கிடையாது ஜீரோ இதில் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முன்னிலை நிலவரத்தை இல்ல இது வந்து மணிஷ் சிசோடியா சொல்லியிருக்க மாதிரி நான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு கூடிய ஒரு கருத்தை வந்து இன்னைக்கு தெளிவா வந்து டெல்லி பிரதிபலிச்சிருக்குது ஹிந்து நேஷ்னலிஸ்ட் வித் செக்குலர் கிரடென்ஷியல்ஸ் நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்து நேஷ்னலிஸ்ட் வித் செக்குலர் இமேஜ் இதை நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் அதை யாருக்கு சொல்லியிருக்கேன்னா தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் என்ற அரசியல் களத்துக்கு வரக்கூடியவரை என் டி ராமாராவோட ஒப்பிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து தன்னோட நிலைப்பாடு த்ரீ செவன்டி என்றாலும் சரி சிஏஏ என்றாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு ஒரு சாரரின் வாக்குகளுக்காக கண்ணை மூடிக்கொண்டு காங்கிரஸ் காங்கிரஸ் செய்தது போல் பா பாஜக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கவில்லை அதில் உள்ள எந்த ஒரு இஷ்யூவிலும் நாலு நல்லதும் இருக்கும் ரெண்டு கெட்டதும் இருக்கும் அந்த கெட்டதை எதிர்த்துக்கிட்டு நல்லதை பற்றி அப்படி மௌனம் காத்து கண்ணை மூடிக்கிட்டு மோடி எதிர்ப்பு தான் அரசியலுங்கிற ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு தன்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று வெற்றி பெற்றிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆக இந்த வெற்றி வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் சென்ட்ரிக் எலெக்ஷன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வர வேண்டுமா வேண்டாமா என்பதை மையமாக கொண்ட எலெக்ஷன் நாங்கள் நல்லாட்சி செய்தோம் மின்சாரம் தண்ணீர் சட்ட ஒழு சட்ட ஒழுங்கு மத்திய அரசிடம் இருக்கிறது மின்சாரம் தண்ணீர் போன்ற இதுகளிலும் மக்கள் சுகாதாரத்திலும் நாங்கள் முழு கவனம் செலுத்தி நல்ல நல்லாட்சியை டெல்லி யூனியன் பிரதேசத்தில் கொடுத்தோம் அதாவது யூனியன் பிரதேசம் என்றால் அங்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து துணைநிலை ஆணர் க ஆணையர் கையில் மத்திய உள்துறையின் கையில் மற்ற எல்லா அதிகாரம் மட்டும்தான் டெல்லிக்கு டெல்லி இருக்கிறது ஆக இந்த டெல்லியில் வந்து நாங்கள் இன்று வெற்றி பெற்றிருக்கோம் என்றால் எங்கள் நல்லாட்சிக்கு மக்கள் கொடுத்த அங்கீகாரம் ஹிண்டு நேஷ்னல் இது செக்குலரி கிரெடென்ஷியல் என்பதற்கான ஒரு மக்களின் ஒரு மதங்களுக்கு இடையில் ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை திருப்பி வாக்குகளை பெறாமல் முஸ்லீம்களுக்கு வந்து முஸ்லீம்களின் உணர்வுகளை தூண்டிவிட்டு அவர்களுக்கு வாக்குகளை பெறும் பெரும்பட்சத்தில் இந்து உணர்வு எதிராக திரும்பும் சூழ்நிலையில் முஸ்லீம்களுக்கு அதிகார மையத்தில் முஸ்லீம்களுக்கு இடம் இடம் கொடுப்போம் முஸ்லீம்களும் இன்று பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் கவுர்மெண்ட் என்ற அடிப்படையில் இன்று அதிகார பங்கீட்டில் மு முஸ்லீம்களுக்கு தங்கள் உரிய பங்கை கொடுப்போம் என்ற அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றிருப்பது அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் வாகை சூடி இருக்கிறார் இது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மம்தா ஸ்டாலின் பினராயி விஜயன் மாதிரி நேரடி மோடி எதிர்ப்ப ஒரு காட்டலை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க நிச்சயமாக மம்தா ஸ்டாலின் பினராயி விஜயன் மாதிரி நேரடி மோடி எதிர்ப்பு காட்டல மோடியை பொறுத்த அளவில் சோனியா குடும்பத்தை தவிர யாரையும் எதிரியா பார்க்கல இல்ல இந்த வெற்றி அவருக்கு எப்படி கன்சாலிடேட் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறாங்க அந்த மக்கள் மனதில் இவரை வந்து கெஜ்ரிவால எப்படி பாக்குறாங்க அப்போ கெஜ்ரிவால் வந்து ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் ஒரு எளிய மனிதர் பழகுவதற்கு இனிமையானவர் ஒரு பிரதமர வேட்பாளராக கூட அவர் ஒரு காலத்தில் பேசப்பட்டவர் அப்படிப்பட்டவருக்கு நாம டெல்லி முதல்வர் பதவி தொடர்ந்து அளிப்போம் என்று மக்கள் அவருக்கு அதை அளித்து இருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலின் எளிய தன்மைக்கும் மக்கள் உணர்வை மாறி வரும் மக்கள் உணர்வை புரிந்து கொண்டு அவர் செயல்படுவது தான் இதற்கு காரணம் காங்கிரஸ் க கட்சியை போல் பிரிசலராக பாஸ்டாக இருந்து கொண்டே நாம் மதசார்பின்மை என்று நாம் கூறக்கூற அதில் இந்துக்களின் வாக்கை பெற்று மோடி வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையையும் நாம் தெரிந்து கொண்டிருக்கும் என்ற யதார்த்த உண்மையும் கூட தெரியாமல் மோடியை அவர் பிரதமராக இவரெல்லாம் பிரதமராக இருக்கிறார் என்ற வன்மத்திலும் மோடி விமர்சனம் போல் தன்மையில் விமர்சிக்காமல் இஷ்யூ பேஸ்டாக மோடி மீது விமர்சனத்தை வைத்தார் கொள்கை அடிப்படையில் விமர்சனத்தை வைத்தார் மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை புரிந்து அவரை வெற்றி வாக சூட செய்திருக்கிறார்கள் காங்கிரசுடைய வாக்குகள் எங்க சார் போச்சு டெல்லியில் அவங்களுடைய வாக்குகள் யாருக்கு போச்சு காங்கிரஸ் டெல்லியில் இல்லையா காங்கிரஸோட இந்து வாக்குகள் சிஏஐக்கு ஆதரவாக மோடிக்கு போயிட்டு இருக்கிறது காங்கிரஸோட கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வந்து பிஜேபியை தோற்கடிப்போம் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போயிட்டு இருக்கிறது ஏன் காங்கிரஸுக்கு போடலை காங்கிரஸுக்கு போட்டால் அவங்க வெற்றி பெறாது அவங்க வந்து இந்துக்களை பதிச்சிக்கிட்டு வரும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளே ஜெயித்தர முடியுங்கிற ஒரு தன்மையில் வந்து கண்ணை மூடிட்டு மூடிய எல்லா இஷ்யூலையும் எதுக்கக்கூடிய தன்மையை காங்கிரஸ் முதல் குடும்பம் அதாவது சோனியா குடும்பம் அந்த முடிவை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இவங்க எல்லாமே வாயை திறந்தால் மோடி பிரதமராக இருக்காருங்கிற வைத்தறிச்சலும் காழ்ப்புணர்ச்சின்தான் அவங்களுக்கு குறிச்சிருந்தால் மோடிக்கு எதிராக கொட்டி தீக்குறாங்க இப்போ காங்கிரஸ்லேயே வந்து கமல்நாத் போன்றவர்கள்லாம் வந்து த்ரீ செவன்ட்டியை ஆதரிச்சாங்க காங்கிரஸில் வந்து பூபேந்தர் சிங் கூட ஹரியானாவில் நல்ல வெற்றியை குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றிருக்கோம் அவர் கூட த்ரீ செவன்டி ஆதரிச்சாப்பில்ல அப்போ மோடி எதை செய்தாலும் கண்ணை முடிவுட்டு எதிர்க்கணுங்கிற எண்ணமில்லாத காங்கிரஸ்காரர்களும் நிறைய காங்கிரஸ் குள்ள எதிர்க்கிறாங்க இருக்க சி சிஏ என்றாலும் சரி த்ரீ என்றாலும் சரி மோடி பண்ணிட்டாரா அது கண்ணை மூடிட்டு எது எதிர்த்து நமக்கு முஸ்லீம் வாக்குகளுக்குங்கிற காங்கிரஸின் அணுகுமுறைக்கு மக்கள் மரண அடி கொடுத்திருக்கிறார்கள் இந்த வெற்றி அவருக்கான அடுத்த கட்ட உத்வேகமா இருக்குமா மீண்டும் அந்த பழைய ஃபார்ம் மோடி எதிர்ப்பு மனநிலைக்கு அவர் வரமாட்டார் அந்த மனநிலையை விட்டு அவர் பயணித்ததுனால தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்குன்னு அதை நோக்கியவே பயணிக்க போறாரா இல்ல மோடியை வந்து அவர் எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதமர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்துவார் அவர் பனியா நிச்சயமாக வந்து அவர் என்ன பார்ப்பார்னா மோடிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ராகுல் காந்தி இருக்கதவரை மோடி அசைக்கவே முடியாது ராகுல் காந்தி அல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் மோடிக்கு வரணும் அதை ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கக்கூடாது என்ற கேள்வியை மற்ற எதிர்கட்சிகளிடம் அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வைப்பார் எதிர்கட்சிகள் எல்லாமே அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் விட்டு போகிறதுக்கு ஒன்றும் அவங்க அரசியல் நடத்தலை அவர் தன்னை முன் முன்னிலைப்படுத்துவதற்கு மோடிக்கு இணையான ஒரு பிரதமர் வேட்பாளராக அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னை உறுதியாக முன்னிறுத்துவார் காரணம் அவர் வந்து மோடியின் பாதையிலே சென்று ஹிந்து நேஷனலிஸ்டாக தான் மோடியை வீழ்த்த முடியும் நான் ஒரு பனியா நான் ஒரு ஹிந்து நேஷனலிஸ்ட் பட் ஐ ஐ ஹாவ் செக்ரல் கிரெடென்ஷியல்ஸ் கிறிஸ்தோ முஸ்லீம்களுக்கு நண்பனாகவே நான் இருக்கிறேன் என்று அந்த அடிப்படையில் தான் அவர் போவார் கண்ணை மூடிக்கொண்டு இந்துக்களை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் இனி பயந்தராது என்பது டெல்லியில் காங்கிரஸின் படுதோல்வி ஒரு உதாரணமாக நாம் கண்முன் நிற்கிறது அமித்ஷாவின் வியூகம் பழிக்கவில்லையா சார் டெல்லியில் ஏன்னா கிட்டத்தட்ட மோடி அமித்ஷா எல்லாருமே பிரச்சாரத்துக்கு வந்தாங்க

பாஜக வெற்றி பெற்றிருந்தது அதோடய வாக்கு வயதத்தை விடவும் சீட்டு விகிதத்தை விட இப்போ பதிமூன்று லீடரில் இருக்குது பதிமூணும் பிடிக்குமா நான் சொல்ல மாட்டேன் அது பதி அரௌண்ட் பதிமூணு வாரம் கூடலாம் குறையலாம் குறைய கூட செய்யலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் க கழிஞ்ச தேர்தலில் பெற்ற பெற்ற எம்எல்ஏக்கள் இடத்தை விட கழிந்த தேர்தல் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட பாஜக அதிகம் பெற்றிருக்குது என்றால் நிச்சயமாக வந்து மோடிக்கு எதிராக இந்தியாவில் ஒரு பிரதமர் இல்லாத பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் முன்னேறிய பிராமணர் மற்றும் உயர்ஜாதி இந்துக்களும் மோடி ஆதரிக்கும் நிலை நிலைமையில் ஓபிசி இந்துக்களும் மோடி ஆதரிக்கும் நிலைமையில் இன்றைக்கு உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் மோடி கொண்டு வந்த எஸ்சி எஸ்டி கான்ஸ்டியூஷன்மெண்ட் ஏற்கப்பட்டு தலித் மக்களும் அம்பேத்கரை மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ட்ரைபல்ஸ் பிஸ்ரா முண்டா என்ற ட்ரைபலை முன்னிறுத்தி டிரைபல் மாணவர்களின் நலனுக்காகவும் ட்ரைபர் மாணவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அதிக அக்கறையோடு மோடிக்காக ஆர்எஸ்எஸ் இயக்கமும் இணைந்து செயல்படும் அனைத்து இந்துக்களின் ஒரு தலைவராக மோடி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உயர்ந்து விட்டார் அந்த உயர்வு வந்து இன்று மக்களை

என்னோட பார்வை சட்டமன்ற தேர்தல் போஷனை விட பாஜக இங்கு அதிக வாக்குகளும் அதிக சீட்டுகளும் எடுக்கிறது என்றால் மக்களவை தேர்தல் என்று வரும்போது மோடிக்கு வெற்றி லகுவாக இருக்கும் மோடிக்கு இணையாக இந்தியாவில் ஒரு நிலையான ஆட்சியை தரக்குவதற்கு ஒரு ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் வேட்பாளர் இல்லை என்ற சூழ்நிலை அது மோடிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக என்றும் இருக்கும் என்பது என்னோட பார்வையாக ஏற்கனவே மூணு சீட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க பாஜக அந்த முறை பதிமூணு சீட்டுக்கு மேலே வருவாங்க முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாஜக அங்கே வந்து தனித்துவமாக நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு எடுத்து முடியுமா இதை தோல்வி அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியமா பார்க்க முடியும் நிச்சயம் அதிர்ச்சி வைத்தியம் இல்லை பழைய சட்டமன்ற தேர்தலோட பெற்றாச்சுன்னா இதே மாதிரிதான் முந்தைய ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எலெக்ஷன்லையும் பிறகு அடுத்து வந்த பத்தொன்பது மக்களவை தேர்தலில் அவங்க அடிச்சுட்டு வந்துட்டாங்க இல்லையா அதனால மக்களவைக்கு வேற மாநில மாநில சட்டமன்றத்துக்கு வேறங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அதுக்கு முன் உதாரணங்கள் வந்து டெல்லி இருக்குது மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் இருக்குங்கும் போது வந்து அந்த நம்பிக்கையில் தான் அவங்க இருப்பாங்க டெல்லி மையப்பகுதியில் சார் அங்கேயே அவங்களால வெற்றி பெற முடியலையே அவங்க ஆளக்கூடிய அவங்க அதிகார வர்க்கம் மொத்தமுமே தான் இருக்குது அந்த இடங்கள்லயே அந்த மக்களை திருப்திப்படுத்த முடியல அதிகாரத்துக்கு வர முடியல அவங்களால நிச்சயமா வந்து வெற்றி பெற முடியலங்கிறது வெளிப்படையாவே தெரியுது மற்ற மாநில கட்சிகள் மாதிரி மற்ற மாநிலங்கள் மாதிரி டெல்லியை நம்ம கணக்கிட முடியுமா பாஜகவுக்கு இல்ல டெல்லியில அவங்க இருந்தவங்க வந்து சீலா தீச்சிக்கிட்டே மூணு தடவை தோத்துட்டாங்க சரி அப்புறம் மோடி வந்த தான் ஓரளவு தேத்தி கொண்டு வந்தாரு இன்றைக்கும் வந்து இந்த அளவுக்கு இருக்குதுன்னா மோடிக்கு பிரச்சாரம் தான் ஒரு காரணம் இதை வந்து மறுக்கவும் மறைக்க முடியாது இதை மற்றவங்க மோடியை குறை சொல்றதுல தப்பு இல்லை பிஜேபியில உள்ள ஒரு சிலரே மோடியை குறை சொல்கிறது தான் மிக மிக தவறான ஒரு முன் உதாரணமாக நான் பார்க்குறேன் மற்ற எதிர்கட்சிகள் மோடியை குறை சொல்கிறதும் நீங்கள் சொல்கிற மாதிரி மோடி டெல்லியிலே தோத்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் அப்படி அப்படிதான் அவங்க பிரச்சாரம் பண்ணணும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது எந்த கட்சியும் மோடி ஒரு மாநிலத்தை அவரால் திருப்பி பெற முடியவில்லை அந்த அடிப்படையில் தான் அந்த பிரச்சாரத்தை வைக்கணும் சீலா தீட்சித் காலத்துல ஆட்சி பெற்ற ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அது ஒரு வீழ்ச்சின்னு தான் பார்க்க முடியுமா நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தன்னோட தவறான பாதைகளாலும் ஆண்டி ஹிண்டு பாலிசிகளாலும் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை இல்லை ஏற்கனவே குழப்பத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்க கை காங்கிரஸ் ஆதரவெல்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அப்படியெல்லாம் காலகட்டம் இருந்தது தன்னுடைய வாக்குகளே தெரிஞ்சே வந்து கெஜ்ரிவாலுக்கு விட்டு கொடுத்துட்டாங்களா அவங்க காங்கிரஸ் விட்டு கொடுத்தாலும் என்ன திருப்பி எடுத்து எடுக்கிறது கஷ்டம் தான் அது சிரமமான விஷயம்தான் தான் சீலா திஷித் மூலமா வெற்றி பெற்ற ஒரு கட்சி அங்கே ஆட்சி அமைத்த கட்சி காங்கிரஸ் ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்குது அந்த வீழ்ச்சியை வந்து தெரிஞ்சே ஏன்னா ஏற்கனவே கை சின்னம் வந்து தொடப்பத்துக்கு ஆதரவு கொடுத்து அவங்க வந்து வெற்றி பெற்ற அதிகாரத்தில் உட்கார்ந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்தது தெரிஞ்சே காங்கிரஸ் தன்னுடைய வாக்குகளை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விட்டு கொடுத்துட்டாங்களா நீங்க வந்து இதை நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு காங்கிரஸ் வந்து சிஏஏவில் வந்து மோடிக்கு கருத்தை ஆதரிக்கக்கூடிய சிவசேனாவை மகாராஷ்டிராவில் ஆதரிக்கிறாங்க ரஜினி சிஏ பற்றி ஒன்று சொன்னதும் பொங்குறவங்கள்லாம் குறிச்சிக்கிடுங்கப்பா காங்கிரஸ் வந்து சிஏஏ விஷயத்தில் மோடிக்கு கருத்தை என்டால்ஸ் பண்ணக்கூடிய சிவசேனாவை ஆதரித்து ஆட்சி கட்டியில் வச்சுருக்குறது அப்போ என்ன அர்த்தம் ஆன்டி மோடிஸ் தான் ஒன்லி பாலிசின்னு சோனியா வந்துட்டாங்க நிச்சயமாக சோனியா வந்து அந்த அந்த பாதையில் தான் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது சோனியாவோட அட்டெம்ட் எப்படி இருக்கும்னா ஸ்டாலின் எதாவது பிரச்சனை பண்ணால் கூட விட்டு கொடுத்து நீங்கள் கொடுக்கதை கொடுங்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாட்டினாலும் சரி லல் யாதவ் விட்டாலும் சரி ஸ்டாலின் சரி அப்படி விட்டு கொடுத்து டிஃபீட் மோடிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு தான் காங்கிரஸ் போவாங்கன்னு கருது கருதுகிறேன் அப்படி போகிறது தான் ப்ராக்டிக்கல் ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜிங்குடைய அளவுக்கு காங்கிரஸ் ஆதரித்த மக்களும் வந்து இங்கே டெல்லியில் முடிவெடுக்கும்போது வந்து மக்கள் தீர்ப்புக்கு அடிப்படையில் எப்படியாவது மோடியை தோக்கடிக்கணும் அது மோடியை யார் தோக்கடிப்பாங்களோ அவங்கள நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு வந்து கொஞ்சம் குறவாக கிடச்சா கூட பரவாயில்ல அதில் என்னமோ மோதிக்கிட்டு கிட்ட மோதிக்கிட்டு லாலு மோதிக்கிட்டு எல்லாம் நம்ம போய்ட்டு இருந்தோம்னா நம்ம வந்து டெல்லியில் ஏற்பட்ட கதி தான் நமக்கு ஏற்படணும்னு காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸ்டாலினும் கூட நீங்கள் டெல்லி நிலைமையே பார்த்துக்கிடுங்க உங்களை நான் கூட்டணியில் சேர்க்காமலே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து உங்களை வந்து சீரோவாக்கிட்டாரு நானும் கூட பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ்ல நீங்கள் இல்லாமலே ஆண்டி மோடிங்கிற என்னோடய எதிர்ப்பிலே வந்து இந்த வாக்குகளை வந்து நான் வாங்க முடியும் இப்போ வந்து என்னோடய அட்வைசர் பிகே வந்து நீங்கள் வந்து இந்துக்களுக்கு எதிரில்லைங்கிறத முன்னெடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையும் ஹிந்து நேஷனல் செக்ரெட்டரி கிரெடின்ஷியல் தான் இந்தியா ஃபுல்லாக ஜெயித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் அந்த அந்த கிரெடின்ஷியல் வந்து ஸ்டாலின் இவர் ரஜினிகாந்துக்கு இயல்பாகவே அமைந்து விட்ட சூழ்நிலையில் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராகி நான் அரசியல் பண்ண போகிறேன் அதில் மோடி எதிர்ப்புங்கிற அந்த புள்ளியில் வந்து உங்கள் வாக்குகள் இருக்குது உங்கள் வாக்குகளை வந்து நீங்கள் இல்லாமலே என்னால் வாங்க முடியும் முடியும் என்றாலும் நான் தர்ற மாதிரி டெக்கிட்டார் லீவிட்னு உள்ளாட்சி தேர்தலில் மூணு பர்சன்ட் கீழே உங்களை தள்ளிட்டேன் இல்லையா அதே மாதிரி நான் தர சீட்டை வாங்கிட்டு போங்கிற மாதிரி ஸ்டாலின் பிரசாந்த் கிஷோர் டீம் வந்து காங்கிரஸை ட்ரீட் பண்ணதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு வாய்ப்புகள் இருக்காதான் நான் கருதுறேன் இந்த முறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிரசாந்த் கிஷோர் வியூகத்தின் வெற்றின்னு பார்க்க முடியுமா இல்லை கெஜ்ரிவாலுடைய வெற்றின்னு பார்க்க முடியுமா இது இதுங்க வந்து யானையும்

இல்லாம என் பனியாவுக்கு வெற்றிய ஏன் பிகாரி பிராமின் கையில கொண்டு கொடுக்குறீங்க பிராமின் பிளஸ் தான் நான் மறுக்க வரல பனியா வந்து இந்த பிராமின் இல்லாமலே ஐஎம்ஏ பனியா ஐநோ பிசினஸ் சொல்லி கிரண்பேடி கிரண்பேடி அவங்க வந்து பஞ்சாப் சத்ரி சத்ரினா நம்ம மன்மோகன் சிங் இசிய சத்ரி மேனகா காந்தி விஷேஷாத்திரி ஐக்கிய குஜரா சத்ரி பஞ்சாபில் உள்ள பிசினஸ் கம்யூனிட்டி பிசினஸ் கம்யூனிட்டின்னு சொல்லலாம் சொல்லலாம் ஒரு சத்ரியா கம்யூனிட்டின்னு சொல்லலாம் ஹிந்தி ஃபீல்டில் உள்ள அந்த கபூர்ஸ் ராஜ் கபூர் அதெல்லாம் சத்திரி மகாசங்கம்னு தான் ஹிந்தி பட உலகத்தையே சொல்லுவாங்க அப்போது அவர் வந்து பஞ்சாபில் உள்ளவங்க நிறைய பேர் டெல்லியில் இருக்கிறனால கிரண்பேடியை சீஎமாக சொன்னதனால டக்குன்னு சொன்னார் இந்துக்களை டிவைட் பண்ணதுக்கு ஐஎம்ஏ பனியா ஐ நோ பிஸ்னஸ் அப்போது சத்ரி அவ அந்த சத்ரி மட்டும் பனியாக இல்லை நானும் பனியாக தான் நான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பனியாக தான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தெளிவாக பனியாங்கிறத முன்னிறுத்தி பண்ணி அவர் வந்து அன்னைக்கு அறுபத்தேழு சீட் எடுத்து இதோட பெரிய வெற்றியை பெற்றார பிரசாந்த் கிஷோராக இருந்தார் அர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் தன்னோட அறிவாலும் திறமையாலும் அவர் வெற்றி பெறல இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்கிறது வந்து ஒரு ஆன்டிமோடிக்கும் வந்து ஒரு கூடுதல் ஒரு ப்ளஸ்ஸுங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஆன்டிமோடியை பண்ணுறாரு இப்போது நீங்கள் வந்து சிஏ எடுத்து பிரசாந்த் கிஷோர் வந்து தன்னோட இந்த ரோலையும் தாண்டி ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் தாண்டி பெரிய அரசியல் முகம் மாதிரி காட்டுறாரு ஆனா சிஏ வந்த பிறகு முன்னாடி எடுத்ததோட பிஜேபி அதிகம் ஓட்டு எடுத்திருக்குதா அப்போ அது நம்ம சிஏ பற்றி பிரசாந்த் கிஷோர் பேசுறதை விட்டுருவாரா அப்போ அதுல சிஏ வந்து பாஜகவுக்கு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை காட்டாம வெறும் மோடி பிரச்சாரத்திலே நாற்பது ஓட்டு கொண்டு போயிருன்னு சொல்றாங்களே அப்போ சிஏ வந்து ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்லேயே மோடிக்கு இவ்வளோ லாபத்தை கொடுக்கும்னா சட்டம் மக்களவை தேர்தலில் மோடிக்கு எவ்வளவு பெரிய லாபத்தை கொடுக்க முடியும் யாரும் மோடியை தவிர இன்னொருத்தரம் இந்தியாவில் நினச்சி பார்க்க முடியாத நிலமைக்கு மோடி வந்துருவாரா

கடஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு முன்னே கிடைச்ச வெற்றியை இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பெறலைங்கிறது நாம் வந்து கணக்கில் கொள்ளணும் அதுக்காக பி வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டாலினுக்கும் பி ஒரு ப்ளஸ் தான் அப்படின்னா ஸ்டாலினுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட கொஞ்சம் பி கேவால் ஜாஸ்தி ஜாஸ்தி கிடைக்கலாம் பட் இந்த நேஷனலிஸ்ட் செக்குலர் இமேஜ் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நாங்கள் ரஜினியாக தான் தமிழக மக்கள் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்கன்னா மக்கள் தீர்ப்பு தானே மகேசன் தீர்ப்பு டெல்லி களமும் தமிழ்நாட்டு களமும் ஒன்றாயிட முடியுமா சார் இல்ல இல்லை அது நாளைக்கு சீங் இஸ் பிலிவிங்கிற அடிப்படையில் தான் நான் சொல்றேன் சரி டெல்லி களமும் தமிழ்நாடு களமும் ஒன்றும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி இங்க யாரும் இல்லை பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி டெல்லிக்கு எப்படி ஒரு ஒரு வியூகம் வகுக்கும் முடியுமா தமிழ்நாட்டுக்கு வேற மாதிரி வியூகம் தான் வகுத்தாக வேண்டும் ஆமா நீங்க நீங்க சொன்னீங்க அதனாலதான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி அந்த வெற்றி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு பிளஸ் ஆகுமான்னு சொன்னதுனாலதான் நான் அந்த ஹிந்து நேஷனலிஸ்ட் செகுலர் செகுலர் கிரெடென்ஷியல்ல ஜெயித்தாரி மனோஜ் சிசோடியா சொல்றதை வச்சு ரஜினிக்கு அந்த கிரெடென்ஷியல் பொருந்துங்கிறத நான் என்னோட பதிவா சொல்றேன் இந்த டெல்லி வெற்றி சரி உங்க பார்வையில் அது மட்டும் இல்ல இந்து நேஷனலிஸ்ட் செகுலர் இமேஜ் ரஜினி சொன்னது நான் தான் அவர் இந்துக்களுக்கு ஆதரவா இருப்பார் கிறிஸ்தவ வெறுக்க மாட்டார் இதுதான் ஸ்ட்ராட்டஜி புது ஸ்ட்ராட்டஜி புதுமையை மக்கள் விரும்புவாங்க அப்படிங்கிறத சொன்னேன் அரவிந்த் கெஜ்ரிவாலும் எய்தர் வித் அட்வைஸ் ஆஃப் பி கே ஆர் ஆன் கிஸ் ஓன் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்துருக்கிறாரு பி கே அட்வைசர் இப்போ ஸ்டாலினுக்கும் அட்வைசராக இருக்க போறார் இருபத்தி ஒன்று தேர்தல் இந்த டெல்லி தேர்தல் காலம் இந்த வெற்றி அவருடைய முன்னிலை பிரசாந்த் இவருக்கு போயிருக்கிறது கெஜ்ரிவால எப்படி ஸ்டாலின் பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க என்ன எடுத்துக்க முடியும் அந்த அதுதான் நீங்க வந்து காங்கிரசுக்கு போர் பாலிடிக்ஸ் ஹீல்டாகி மக்களவைத் தேர்தல்னா காங்கிரஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி நாலில் ஸ்வீப் பண்ணாங்க சோனியா பிரைம் மினிஸ்டரா சொல்லாமலே இங்கே உள்ள பாமக திமுக போன்ற கட்சியெல்லாம் சோனியா பிரதமரா என்னான்னு சொல்லி அண்ணா திமுக ஜெயலலிதா வாஜ்பாயை சீரோவாக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து காங்கிரஸ் கூட்டணியில் வழக்கமாக சொல்கிற மாதிரி தத்திராயிரத்தி கோத்திர டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிராமின பிரைம் மினிஸ்டரா சொல்லி கிளியர் கட்டாக வந்து ஒரு சீட்டு தவிர எல்லா சீட்டையும் ஸ்டாலின் தூக்கிட்டாப்பில்ல அடுத்தாப்பில் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கூட பெரிய ஈழ பிரச்சனை இருக்கும்போது கூட இருபத்தேழு சீட்டு நான் தமிழறி மணி சொன்னார் நான் ஏசூரூம் அரசியல்வாதியெல்லாம் கருணாய் தோத்து போவார்னாப்பில் நேருக்கு நேர் எனக்கும் தமிழரிமணியன் ஐயாவுக்கும் நடந்த விதத்தில் நான் சொன்னேன் இருபத்தஞ்சி சீட்டு திமுக கழகம் ஜெயிக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கன்சால்டேட் ஆகிடுவாங்கன்னு சொன்னேன் இருபத்தேழு சீட்டு திமுக ஜெயித்தது அன்னைக்கும் வந்து சோனியாவும் ராகுல் காந்தியும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் திமுகவுக்கு இருந்தாங்க ஆனால் நீங்கள் சட்டமன்ற நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறு அறுபத்தி சம்திங் சீட்டு வாங்கினதில் அஞ்சு சீட்டு தான் ரெண்டாயிரத்தி பதினொழில் ஜெயித்தாங்க நாற்பத்தொரு சீட்டு வாங்குனதுல எட்டு சீட்டு தான் காங்கிரஸ் ஜெயித்தது அப்போ இன்னைக்கு கூட மக்களவை தேர்தலில் ரெண்டாவது இடங்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து டெல்லியில் வந்த காங்கிரஸ் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப கீழே போயிட்டு அப்போ மக்களவைக்கு காங்கிரசின் பயன்பாடு நல்லா இருந்தது சட்டமன்றத்தில் காங்கிரசின் பயன்பாடு கேள்விக்குறி தனிச்சு நின்று மூணு பெர்சன்ட் ஓட்டு மட்டும் உள்ள காங்கிரஸுக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கணுமா காங்கிரஸ் ஒரு இந்து விரோத கட்சிங்கிற இமேஜ் வாங்கிட்டு இருக்குது அதனால நம்ம இந்துக்களின் விரோதி இல்லைன்னு சொல்லும்போது இந்து விரோத காங்கிரஸை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம பண்ணுனா வந்து அது நமக்கு நஷ்டமா வரும் அவங்களுக்கு ஏன் தேவையில்லாத சீட்டு கொடுத்தா அந்த சீட்டையும் அவங்க தோக்குறாங்கங்கறதுல காங்கிரஸை பற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறது கூட ஒரு வாய்ப்புகள் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு வரலாம் அந்த பத்து எம்பிக்கள் அவருக்கு தேவைப்படுவாங்கல்ல பி கே அதை பத்து எம்பி வச்சு என்ன பண்ண போறாரு ஆட்சி அமைக்க போறாரா சரி பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து சத்திரதாக கோத்திரத்தை வந்து மினிஸ்டர் பிரவிசராணி சொல்லிட்டு போகிறாரு இப்போ இந்த மோடியை கொழுத்துட்டு ஆட்சி அமைக்க போகிறாங்க பத்து எம்பி வச்சுக்கிட்டு பத்து இல்லை ஒன்பது தான் அதனால் அந்த ஒன்போது ஒன்றும் ஸ்டாலினுக்கு தேவைப்படாது அதனால் எந்த பலனும் கிடையாது இப்போ எந்த பலனும் கிடையாது ஏன்னா மோடி மோடி அசைக்க முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கிறாரு மோடிக்கு அவுட் சைட்ஸ் சப்போர்ட்டே நவீன் பட்நாயக்கு பட்நாய்க்கு சந்திரசேகரராவ் போனவங்கெல்லாம் கொடுக்குறாங்க நாளைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவை பொறுத்து ஸ்டாலினே அவுட் சைட் சப்போர்ட் மோடிக்கு கொடுக்கூடிய சூழ்நிலையும் வரலாம் அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை என்று ஸ்டாலின் இருக்கக்கூடிய கட்சியோட நிறுவன தலைவர் தான் பிரபலப்படுத்தியிருக்கார் ஒரு வரலாறு நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸும் வச்சுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பார் திரு ஸ்டாலின்றீங்க விடுதலை சிறுத்தைகளையும் வச்சுக்க வேணாம்னு நினைப்பார் ஸ்டாலின்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு யார்தான் வச்சுக்கிட்டா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலத்தை அவர் பயன்படுத்தி எப்படி அரியணைக்கு வரப்போறாரு அவர் அதோட எண்ணம் அவரோட எண்ணம் அது ஸ்டாலினோட எண்ணம் அப்படின்னா யாருமே இல்லாம எப்படி தனித்து நிக்க போறாரா என்ன நிச்சயமா அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயித்திருக்காரு நீங்களும் பெரிய தலைவர் மோடியை எதுக்குறீங்க அந்த மோடி எதிர்ப்பு எதிர்ப்புல ஜெயிக்கலான்னு பிக்கி அட்வைஸ் அட்வைஸ் பண்றான்னு நமக்கு தெரியல பட் என்ன பார்வையா விடுதலை சிறுத்தைகளுக்கு கால் பிரசண்ட் கூட சீட்டு கூட இல்லாம உள்ள தேர்தலில் ஸ்டாலின் பண்ணிட்டாரு காங்கிரஸ் மூணு பிரசடண்ட் கீழே கொண்டு போயிட்டாரு அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் மூணு பர்சன்ட்டுக்கு தகுதியான சீட்டை காங்கிரஸ் கொடுக்கலாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து போனா போட்டினி ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டை கொடுக்கலாம் அந்த மாதிரி கூட அவர் உள்ளாட்சி தேர்தல் வியூகம் 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 தேர்தல் நாடாளுமன்ற நீங்களே ஒப்பிட்ட முடியாது முடியாது ஆனால் திமுக வந்து திராவிட இயக்க இதில் வந்து ஒரு தனியாட்சி தங்களுக்கு இல்ல இல்லைங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளை விட்டுக் கொடுக்காது ஆட்சியில் பங்கு வேணும்னு விடுதலை சிறுத்தைகள் அதுதான் ஆட்சியில் பங்கு எல்லாம் ஆனால் நீங்க கொஞ்சம் சீட்டை குடுத்தா போதுன்னு விடுதல் தான் ஸ்டாலின் சரண்டர் ஆக வேண்டிய நிலமை இருக்குமே தவிர நீங்க சொல்ற மாதிரி ஸ்டாலின் வந்து ஆட்சியில எல்லாம் விட சில பங்கு கொடுக்க கூடிய அளவுக்கெல்லாம் போக மாட்டார் இல்ல அதிகாரத்துல பத்து வருஷமா இல்லாத ஒரு கட்சி அந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுக்குமா என்ன திமுக

ஊட்டிட்டு இந்த சமங்களுக்க மேல கால் பனர்ச்சி எல்லாம் காட்டி மோடல் வந்திருச்சு இப்ப தீமுகாத் ஸ்ட்ரார்ட். மதுரை ஏர்போர்ட் விஷயத்துல ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்கங்க. சரி அது ஒரு பிரச்சனைக்குள்ள விஷயத்துல வந்து அவர் ஒண்ணு சொல்லியிருக்கார்ல அதை தேர்தல் களத்துல அவர் சொன்னதை சொல்லி நிப்பாரான்னு அவருக்கு அதகான ஸ்ட்ரெngth முதுகலம்ப இருக்கானு கேட்டு சொல்லுங்க மோடி அமிஷாவin எண்ணம் எல்லாம் இப்ப எப்படி இருக்கும் சார் இந்த டெல்லி தேர்தல் விஷயத்துல. மோடி அமிஷா எண்ணங்கள் வந்து நாம சிஏல வெற்றி பெற்றிருக்கோம். நமக்கு வந்து ஒரு 10% ஓட்டாது கூடி இருக்கேன்னு தே வில் ஹாப்பி. பார்க்கலாம் சார் ரிசல்ட் முழுமையான ரிசல்ட் கிடைக்கட்டும் அதையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி நன்றி நேரே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்